ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையின் முதல் அரையிறுதிப் போட்டி நேற்று மழையின் காரணத்தால் இன்று மீண்டும் அதே ஸ்கோரோடு அப்படியே தொடர்கிறது. இந்த போட்டியில பாதியில மழை வந்து மீண்டும் போட்டி தொடங்குச்சு அப்படின்னா இந்திய அணிக்கு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதே போல இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேற முடியாத நிலைமை கூட ஏற்படும். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த முதல் அரையிறுதி போட்டியில நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்தாங்க. அந்த அணி 47 ஓவர்ல பாத்தீங்கன்னா 5 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்த போது மழை குறுக்கிட்டுச்சு. மழை தொடர்ந்து பெய்த காரணத்தினால நேற்றைய ஆட்டம் கைவிடப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து ரிசர்வ் டே அப்படின்ற இன்றைய தினம் வந்து அந்த போட்டி மீண்டும் அதே நிலைமையிலிருந்து தொடங்கப்படும். நியூசிலாந்து அணி மீதமுள்ள 23 பந்துகளை போட்டு முடித்த பிறகு இந்திய அணி அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி இறங்குவாங்க. இந்திய அணி தொடர்ந்து விளையாடும் போது 20 ஓவர் விளையாடிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு மழை வந்துச்சு அப்படின்னா இந்திய அணி அந்த 20 ஓவர் வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க, எத்தனை விக்கெட் இழந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து DLS விதிமுறைப்படி முடிவு வந்து அறிவிக்கப்படும். அந்த சமயத்துல இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு கம்மியான ஸ்கோர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நியூசிலாந்து அணிக்கு முடிவு சாதகமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல தற்போது மழை பெய்யும் காரணத்தினால அந்த ஆடுகளும் முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும், பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால இந்திய அணி ஆரம்பத்துல இருந்தே அடித்து விளையாட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அடித்து விளையாடும் போது இந்திய அணி வீரர்கள் விக்கெட்டை இழந்துட்டாலும் அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இந்திய அணி 20 ஓவருக்குள் விளையாடும் போதே மழை வந்துருச்சு அப்படின்னா மழை நிற்காமல் தொடரும் பட்சத்துல புள்ளிப்பட்டியல முன்னிலையில இருக்கிற காரணத்தினால இந்திய அணி நேரடியா ஃபைனலுக்கு முன்னேறும். மழை மட்டும் வரல அப்படின்னா நேற்றைய இந்திய அணி நியூசிலாந்து அணியை ரொம்பவே எளிமையா வீழ்த்திருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த மழை இந்திய அணிக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.